ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இன்னைக்கு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்னும் வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக முடியல, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸ்டேர் கேஸு கேட்லாம் போட்டால் வீட்டோட லுக்கே வந்து வேறு மாதிரி ஆகிடும். வீட்டோட எலிவேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ மழை டைமில் எடுத்த வீடியோ தான் இது. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தண்ணிலாம் இல்லை, ஏன்னா காவா ஃபெசிலிட்டி இருக்குது, தண்ணிலாம் வந்தால் கூட அதில் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா. சைடில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் வெளியில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே வேணும்னா இன்னொரு ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வீட்டோட ஹால் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ஈஸ்ட் பேசிங் பார்த்த வீடு. சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க, அதில் பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வைக்கிறதானு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து ஒரு ஹாலில் இருக்க ஒரு டிவி யூனிட், அதில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் வீடு. இது பாருங்க டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங்கு வித் ஸ்பாட் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட் எதுவுமே போடலை, அப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெண்டிலேஷனாக வெளிச்சமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. அந்த வீட்டில் இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு, இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. ஒரு சைடு வந்து கலரிங் வால் பண்ணி வித்து அதுலேயும் ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும். அதுக்கு பேக் சைடு தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அந்த லொக்கேஷனு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், மேத்தா நகராக இருக்கட்டும், கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். இது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். இது வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, ஓடிஎஸ் சைடு கொடுத்துட்டு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 620 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 570 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதோட ரேட் வந்து 42 lakhs சொல்கிறாங்க. நெகோசியேஷன் இருக்குது. 80-90% வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து பேங்க் லோன் போய்க்கலாம். சைடில் வந்து செட் பேக் விட்டுருக்கோம். அது இல்லாமல் ஒரு இது வந்து ஒரு ஈஸ்ட் பார்த்த ஒரு வீடு, சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஈஸ்ட் பார்த்து கேட்டிருக்கீங்க, லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.